விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலர் சாகுபடியில் ஒரு சிறந்த ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சாமந்தி செடி. இதில் என்ன ஒரு வருமானம் இருக்குது, எந்தளவுக்கு வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். சில விவசாயம் எப்படி தெளிவாக பண்ணணும், இல்லை சரியாக நம்மளால் பண்ண முடியல, இதில் எல்லாம் பூச்செடியில் நிறைய பேர் நஷ்டம் அடைகிறது நிறைய இருக்குது. பூச்செடியில் இல்லை, மற்ற காய்கறி செடியில் எதுவுமே சரி, எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன் அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாங்க அந்த செடியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சாமந்தி பூ செடியை பற்றி நம்ம ப்ராப்பராக பார்க்கலாம். இது எப்படி நம்ம விவசாயம் பண்ணலாம், இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். விவசாயிங்க வந்து பார்த்தோன்னா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. சில பேர்த்துட்டு கேட்குறாங்க, கேட்குறவங்க தெளிவாக முடிஞ்சவங்க ஒழுங்காக பதில் சொன்னால் பரவாயில்ல. சரியாக ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் கேட்காம ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கண்டிப்பாக விசாரித்து விவசாயம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம குறைவாக விவசாயம் பண்ண முடியும், முதலீடு கம்மியாக போட்டு நம்ம விவசாயம் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வாங்க இப்போ பார்த்தோன்னா, இந்த சாமந்தி விவசாயம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இதை எந்தளவுக்கு நம்ம வந்து வருமானத்தை குறைச்சி செலவை குறைச்சி எப்படி இயற்கையாக பண்ணலாம், இல்லை ஃபெர்டிலைசராக பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஃபெர்டிலைசராக நாங்கள் வந்து ஆலோசனை சொல்கிறோம். இப்போது நம்ம இந்த சாமந்தி செடியை பொறுத்தவரையிலையும் அதிகமாக ஒரு அரை ஏக்கர் அவ்வளோதாங்க போட முடியும். ஏன்னா இது பறிக்கிறது வந்து கஷ்டம், ஆள் கூலி வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 25 சென்டில் போட்டிருந்தோம். இந்த 25 சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 நேரத்துக்கு தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நல்ல மேடான நிலைமை தேர்ந்தெடுத்துக்கணுங்க, தண்ணி வந்து நிற்கக்கூடாது, அந்த மாதிரி நிலைமை எடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு ஒரு 25 சென்ட் ஒரு உழவுக்கும் இன்னொரு உழவுக்கும் 4 நாள் கேப்பு விடணும். கேப்பு விட்டு ஓட்டினீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த மண்ணோட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம சூரிய ஒளி சத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த குறைந்த வெப்பநிலையை தடுத்து நம்ம வளரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் இந்த மண். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழவுக்கும் இன்னொரு உழவுக்கும் 4 நாள் வித்தியாசத்தில் நம்ம வந்து உழவு ஓட்டணும். அதனால் 5 கலப்பைலேருந்து வந்து 2 தடவை ஓட்டணுங்க. 9 கலப்பையில் 1 தடவை ஓட்டிட்டு ரொட்டேட்டரை விட்டுட்டு மண்ணை பவுடராக அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 அடி கேப் விட்டுணும். 2.5 அடி பார் போட்டுட்டு செடிக்கு செடி பார்த்தீங்கன்னா 2.5 அடி 2.5 அடி 1.5 அடி அந்த மாதிரி விடலாம். ஏன்னா இது செடி வந்து 6 மாதம் பயிருன்றதால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா வளர்ந்து ஸ்ப்ரெட்டாக ஒரு 2 அடி 2.5 அடி சர்ஃபேஸில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய செடி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விவசாயம் பண்ணி பிளான்டிங் பண்ணி நடவு நட்டுக்கணும். இந்த நடவு நட்டுட்டு பார்த்தீங்கன்னா 20வது நாள் 22வது நாள் கொஞ்சம் செடி அப்போ தான் துளிர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக துளிர ஆரம்பிக்கிறதுக்கு 22 நாள் 30 நாள் ஆகிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளார நம்ம ஒரு களை வெட்டணும் அப்படின்னா செடியை விட்டுட்டு பக்கத்தில் தான் நம்ம களை வெட்டணும். செடிக்கிட்டே போகக்கூடாது, ஒரு 1.5 அடி சர்ஃபேஸில் செடி விட்டுட்டு தொடவே கூடாது. அந்த மாதிரி களை வெட்டிட்டு லைட்டாக மண் நனைக்கணும். நம்ம ஃபெர்டிலைசரில் பண்ணுறோம் அப்படின்னா செடிக்கிட்ட மட்டும் அதுவும் 2-3 இன்ச் தள்ளி தான் நம்ம உரம் போடணும். உரம் போடுறவங்க இயற்கையில் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையில் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் நாங்கள் தீர்வு கொடுக்குறோம், எல்லா வகைக்கும் மருந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இயற்கையும் செயற்கைக்கும் வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறோம், அப்படி தீர்வு வரல கிடைக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், மேலே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக தீர்வு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த பூவில் வந்து புழு வருங்க, அதுதான். இன்னொன்று வந்து அடி இலக்கறுகள் அப்படின்ற ஒரு துருநோய் மாதிரி வரும், இது ரெண்டு வருங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம உரம் அதிகமாக போனாலும் மருந்தோட அளவு அதிகமாக போனாலும் இலைப்புள்ளி வரும், அதாவது நிலக்கடையில் வரல பார்த்தீங்கன்னா லீப் ஸ்பாட், அந்த லீப் ஸ்பாட் வரும். அதுக்கான மருந்து எல்லாமே இருக்குது. அந்த திரு அந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், அந்த டோஸ் என்ன கொடுக்கணும் அதை மட்டும் தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கிட்டு கடையில் வந்து கேட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. இல்லை அப்படி இல்லை ஆலோசனை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு மட்டும் நம்ம தீர்வு எடுத்துக்கணும். புழுவுக்கு வந்து ரோகார் அல்லது நிறையா மருந்து இருக்குது. இப்போல்லாம் இயற்கையில் வேணும் அப்படின்னா நம்ம அக்னியாஸ்திரம், அக்னியாஸ்திரமே போதுங்க, சிறந்த ஒரு பூச்சி வெரைட்டி. கண்டிப்பாக இந்த செடியில் கத்திரி காய்ப்புழு எதுவாக இருந்தாலும் கோழி கொண்டை எல்லா வகையான புழுவுக்கும் அக்னியாஸ்திரம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது, தெளிவாக சொல்லலாம், உறுதியாக சொல்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மொத்தம் ஒரு 3 களை வெட்டுற மாதிரி வருது, 3 களை. அதே மாதிரி 3 தடவை மண் நனைக்கிற மாதிரி வருது. இதை பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரலையும் கூட வருது. 7 மாதம் அதிகப்படிச்சும் பார்த்தீங்கன்னா 8 மாதம் வரலையும் இந்த பூ வந்து வளர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஒன்றும் தேவையில்லை, மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு திரும்ப மண் வச்சுட்டு மண் அணைச்சிட்டு வேற ஒரு ஊடு பயிர் பண்ணிக்கலாம். இந்த பயிரில் வேற ஒரு ஊடு பயிர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
அடுத்த வருஷம் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து பூ கிடைக்கும். அதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு பதப்படுத்தி மண் அணைச்சி தெளிவாக வச்சுக்கலாம். இதுக்கு இடையில வந்து ஊடு பயிர் வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம புதுசாக செடி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த செடியை நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ அந்த 25 சென்டில் இந்த செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நாங்கள் வந்து பூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ 4 மாதம் பூ பறிக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டா கூட ஒரு நாளைக்கு இந்த 25 சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ அந்தளவு பறிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த 15 கிலோ 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் 200 ரூபா போயிடுச்சுங்க. இப்போது நல்லா சீசன் பூ அதிகமாக கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான் போச்சு. இப்போ கொஞ்சம் பூ சீசன் முடிகிற டைம் இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏன்னா டிலேவாக வந்து விவசாயம் பண்ணும், அதாவது பின்னாடி லேட்டாக கொஞ்சம் விவசாயம் பண்ணணும், பயிர் நட்டோம் செடி நட்டோம் அப்படின்றதால கொஞ்சம் பூ கொஞ்சம் நமக்கு ஒரு 10 நாள் சேர்த்து வரும். இதில் பூவை பொறுத்தவரை என்னென்னா சீசனில் பூக்கிற பூவுக்கு வந்து வித்தியாசம் என்னென்னா முதல்ல பூக்கிற பூவுக்கும் கடைசியில் பூக்க போகிற பூவுக்கும் தான் நமக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 1500 ரூபா 800 ரூபா அந்த அளவு வரலையும் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 450 ரூபா வரலையும் கிலோ போயிட்டுருக்கு. சென்ட்ரலில் இடையில அந்த மீடியம் எல்லா இடத்துலையும் பூ பூக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா 70 ரூபா 60 ரூபா வரலையும் போயிட்டு இருந்ததுங்க. இப்போ பூ முடிய போகிற ஸ்டேஜ் இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எங்களுக்கு பூ நல்லா பூத்திட்டு இருக்கு பாருங்கள். ஒரு செடியில் ஒரு 50 பூ பக்கம் அதுக்கு மேலே கூட இருக்கும், 100 மொக்கு இருக்கும். திரும்ப இது ஒன்றுமே பண்ண தேவையில்லை. திரும்ப ஒரு மண் இப்போ ஆள் கிடைக்கல, அதனால் களை நிறையா இருக்குது. மார்க்கெட் ரேட்டை பொறுத்தவரையும் 250 ரூபா அப்படின்ற வரலையும் போயிட்டுருக்கு. இன்னும் இன்னொரு 10 நாள் 15 நாள் 1 மாதம் வரலையும் நமக்கு வந்து கொஞ்சம் 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா வரலையும் போவோம். அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு 500 ரூபா வரலையும் போவோம். நம்ம ஆவரேஜாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா வச்சுக்கிட்டாவே நமக்கு வந்து போதுமான வருமானம். ஒரு 25 சென்டில் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 80,000 ரூபா வரலையும் வரும். 75-80,000 ரூபாய்க்குள்ளே நான் லாபம் எடுத்துருவேன். ஏன்னா அந்த 25 சென்டில் போதும், விவசாயம் பண்ணால் போதும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்கிறோம். இது 25 சென்ட், கோழிக்கொண்டை 25 சென்ட், சம்பங்கி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாமே இருக்கணும், எல்லாத்துலேயும் இதில் இல்லை இன்னொரு பூவில் வருமானம் பார்க்கணும் அப்படின்றதால பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபா எடுத்துருவேன் அப்படின்றதால எனக்கு ஆவரேஜாக 50 ரூபா கிடைச்சா கூட போதுங்க, நல்ல ஒரு வருமானமாக நான் நினைக்கிறேன். அதிகபட்சம் மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க 2,000 ரூபா 250 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம், 50 ரூபா கொடுத்தாவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு சிறந்த பயிராக நான் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல வருஷமாக அந்த பயிரை பண்ணிக்கிட்டுருக்கோம். இதில் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் மற்ற எந்த பயிராக இருக்கட்டும், இல்லை நோய் நம்ம இயற்கையாக பண்ணுறேன் செயற்கையாக பண்ணுறேன் ஃபெர்டிலைசர் போடுறேன் அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், இல்லை இந்த பயிர் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சில பேர்த்துக்கு இல்லை இது இல்லை இன்னும் நிறைய பயிர் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.